எந்த ஊர் நீங்க? மருந்து ஃப்ரீயா போட்டிருக்கேன் சரியா? பள்ளிக்கரணிலேருந்து வரேன் ஷாலினி. சோரியாசிஸ் ப்ராப்ளம்னு வந்தேன். இப்போ ஈரோடு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கேங்க சார். எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன், எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. நான் ஒரு குனிஞ்சு பெருக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று எங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் சார் செஞ்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈரோடுக்கு போயிட்டு வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருந்தது, மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம், என்னால் நடக்கக்கூட முடியாது, ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். பார்த்துருப்பீங்க எனக்கு இப்போ அந்த காலெல்லாம் எதுவும் கிடையாது. இது நிஜமானே நான் இங்கே வரணுன்னாலே கடவுளோட அருள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே வர முடியும். கடவுளோட அருளும் உங்களோட அருளும் இருந்ததுனால தான் என் பிள்ளைங்களுக்கு நான் இப்போ அம்மாவாக நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோவில் வந்து இப்போ என்னை சீரியலுக்கு நடிக்கிறதுக்கோசம் என்னை கேட்டிருந்தாங்க. அது போகலான்ட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்கேங்க சார். என் பையன் இருக்காங்க சார், ஸ்ரீநாத். நான் சொன்னேங்களே சார், போன வாட்டி உப்பு கூட போட்டு சாப்பிட்டதுக்கு, மா விடுமா, அங்கிள் நவி பாலாஜி அங்கிள் இருக்கிறாருமா, அவர் பார்த்து பாருமான்றான். ஸ்ரீநாத் என் பேர். அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்கிறாங்க.
ரொம்ப என் பிள்ளைங்க ரொம்ப அழுதுதுங்க. இப்போ நான் சாரோட அருளால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் படிப்புலேருந்து எல்லாத்தையும் நான் ஒரு ஆள் தான் சார் பார்க்குறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் ஒரு ஆள் பார்க்கணும். என்னால் முடியாதா என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்க முடியாது போகுதுன்னு நினச்சேங்க சார். இப்போவும் இந்த 4th standard போகிறான், ஸ்கூலில் 1st வந்திருக்கான். எனக்கு 4 இயர்ஸாக சோரியாசிஸ் ப்ராப்ளமும் முடக்குவாதமும் இருந்தது. இப்போ நான் இங்கே என்ன டாக்டர்லேருந்து எல்லா மெடிசன்ஸும் எடுத்து பார்த்தேன், எனக்கு எந்த மெடிசனுமே எனக்கு செட் ஆகலை, யாருமே எனக்கு சரி படுத்தலை. சார்கிட்ட வந்ததுலேருந்து இங்கே ஹெர்போ கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து 2.5 மாதத்துலேயே எனக்கு 6-7 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கேன். நான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நரம்பு தளர்ச்சி மாதிரி இருந்தது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சோரியாசிஸ் பூர்ணமாக குணமாயிருக்கு, முடக்குவாதமும் ஃபுல்லாக குணமாயிருக்கு. அப்போ வந்து என்னால் நடக்க முடியாது, எனக்கு இன்னொருத்தவங்களோட துணை இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒருத்தவங்களோட ஹெல்ப் இருந்தால் தான் என்னால் எந்திரிக்க முடியும், உட்கார முடியும். டாய்லெட் போகிறது இருந்தால் கூட ஒருத்தவங்களோட துணை இருந்தால் தான் போக முடியும். இப்போ அப்படி இல்லை, நானே எல்லா வேலையும் என்னோடய வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். முதல்ல எனக்கு தூக்கமே வராது, இப்போ நல்லா தூங்குறேன். முதல் வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தேன், ரொம்ப ஃபேஸ்லாம் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். சொல்கிறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், அந்த சூர்யாசிஸ் இருக்கும், மொதல் முடக்குவாக தான் இருக்கும். இப்போ நான் நல்லாவே இருக்கேன், ஃப்ரீயாகவும் இருக்குது, என்னோடய வெயிட்டும் கம்மியாகி நல்லாவே இருக்கேன். ஹீரோ ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் அனுப்புனாங்க, ஐபி ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு. அந்த ஹீரோ ட்ரீட்மெண்ட்டில் நல்லாவே எனக்கு எப்படி சொல்கிறேன்னா ஒரு புத்துணர்ச்சியாகவே இருந்தது, நல்லா இருந்தது எனக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கேன் நான். எனக்கு ட்ரீட்மெண்ட்டு மருந்து எல்லாமே எனக்கு சாரு ரொம்ப இலவசமாகவே கொடுத்துருக்காரு. ரொம்ப சாருக்கு நன்றி.